அச்சப்பா, பெரிய பண்ணைய விடுதலை பண்றதுக்காக பாண்டிய போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கானா? ரெண்டு வயல்களும் ஒண்ணு சேர்ந்துட்டான். ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஒண்ணு சேரட்டுமே. பாண்டிய பெரிய பண்ணைய விடுதலை பண்ணி கொண்டாடுறாரு. வர வழியில பழைய பகையெல்லாம் மனசுல வச்சு பாண்டியம் பெரிய பண்ணைய தீர்த்து கட்டுறாரு. என்னப்பா சொல்ற நீ? பாண்டியன் கையால பெரிய பண்ண சாவரா இல்லையான்னு பாருங்களேன். வாங்க, உங்களை வீட்டுல விட்டுட்டு போறேன். பாண்டியா, ஒரு சந்தேகம். நான் தான் உன் ஆளை வச்சு அடிச்சேன்னு மத்தவங்க சொன்னாலும் அத நம்பாம என்ன அழைச்சுக்கிட்டு போறியே, அது ஏன்? பின்னால இருந்து தாக்குற பழக்கம் பெரிய பண்ணையாருக்கு கிடையாது. அளை வச்சு அடிக்கிற அளவுக்கு அவ்வளவு தூரம் கீழே இறங்கி வரமாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பாண்டியா, உன் தங்கச்சி என் மருமகளா வரக்கூடாதுன்னு நான் பிடிவாதமா இருந்தோம். அத மனசுல வச்சுக்காம கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் பழி வாங்காம இருக்கிறியே. ஏன்பா மனுஷன், வா உன் வீட்டுக்கு போற. என் வீட்டுக்கா? ஆமா, என் மருமகளை உடனே நான் ஆசீர்வாதம் பண்ணணும். வா. பாண்டியன் நிச்சயமா இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டார். இதை யார் செஞ்சிருப்பாங்க எனக்கு தெரியும். எப்ப பெரிய பண்ணிய கொலை பண்ணிட்டாங்களோ அடுத்தது அவங்க பாண்டியனை தான் எய்ம் பண்ணுவாங்க. முதல்ல பாண்டியன் அரெஸ்ட் பண்ணி நம்ம கஸ்டடி கொண்டு வாங்க. இந்த இடம் தான் அவருக்கு சேஃப். என்னங்க அண்ணனை இன்னும் காணுமே? அதான் எனக்கும் தெரியல. எதுக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரேன். எப்படி சொல்லுவேன் சொல்லு மாமா. பாண்டிய பழைய பகையை மனசுல வச்சு உங்க அப்பாவை கொலை பண்ணிட்டான். என்ன மாமா சொல்றீங்க? உங்க அப்பா பாடிய பஞ்சாயத்து மேடை மேல வச்சிருக்காங்க. போ. அப்பா, என் வார்த்தையை மீறி நடந்தா உன் முகத்திலயும் முடிக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப அதே மாதிரி செஞ்சிட்டீங்களே. கையடி படாத. எங்க குடும்ப பக்கைய மனசுல வச்சுக்கிட்டு உங்க அண்ணன் என் கூட உறவாடி இருக்காரு. நிச்சயமா இல்ல. இல்லனா எங்க அப்பாவை ஏன் கொலை செய்யணும்? எனக்கு அவர் கொலை செஞ்சிருக்க மாட்டாரு. உனக்காக எங்க அப்பாவை எழுத்துலே உன் கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக தான் புருஷனே எழுத்துனாங்க எங்க அம்மா. அந்த அம்மாவோட தாலி ஏறத்துட்டாரு உங்க அண்ணன். அறுத்துருவேன் பயந்துட்டியா? உங்க அண்ணனை மாதிரி நானும் நடந்துகிட்டா அப்புறம் அவருக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? பாடி மாமனை நீயே கொன்னு பாண்டிய மேல பழிய போட்டு அவனை ஜெயிலுக்குள்ள அனுப்பிச்சியே, நீ பெரிய தியாகி. இந்த பாம்பேக்காரன் என் மேல சந்தேகப்பட்டான். நான் உண்மையானவன்றத நிரூபிக்கிறதுக்காக இந்த காரியத்தை பண்ணேன்.
கோவில் மேல சத்தியம். நம்ம அடுத்த பிளான் என்ன தெரியுமா? மாப்பிளைய யூஸ் பண்ணி பாண்டிய ஆத்தாவோட சமாதி இல்ல, அது ஒரே மடக்க. என் கண்ணில இருந்து கண்ணீர் வந்தா அது என் தங்கச்சிக்காக தான் இருக்கும். எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நினைச்சவன புருஷன் அடைஞ்சும் என் தங்கச்சியார குடும்பம் உயர்த்தபடியா போச்சு பாரு. அத நினைச்சாதான் எனக்கு உயிரே போயிடும் போறதுக்கு. தர்மத்துக்காக வாழ்ற நீங்க மனசு தளர விட கூடாது. பாண்டியனா மனசு தளர்றதா? இல்ல, இப்ப நினைச்சாலும் இதெல்லாம் தூள் தூளாக்கிட்டு வெளியே வந்துருவேன். ஆனா சட்டம் ஒண்ணு இருக்கு பாரு, அதுக்கு தலைவணங்களே. உங்க இந்த நிலைமைக்கு ஆள் ஆக்கினவங்க யாரா இருப்பாங்க நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு பெரிய காரியத்தை நிறைவேற்றுறதுக்காக திட்டம் போட்டு வெளியூர்காரங்களும் உள்ளூர்காரங்களும் ஒன்னா சேர்ந்திருப்பாங்க போல இருக்கு. நான் வெளியில இருந்து அவங்க காரியத்தை இறந்துடா இருக்கும் நினைச்சு அந்த குலப்பழி என் தலைமையில சுமத்தி என்ன உள்ள தள்ளிட்டாங்க. இருந்தாலும் அவங்கள நான் விட்டுருவேன்னு நினைக்கிறேன். விட மாட்டேன், விட மாட்டேன். எதுக்கும் தங்கச்சியை ஜாக்கிரதை பாத்துக்க. நீ ஜாக்கிரதையா இருமா? இந்த கைக்கு கரண்டியும் பிடிக்க தெரியும், தேவையான கத்தியும் பிடிக்க தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணன் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன தைரியமா இருக்காரு? நீ அவரை பார்க்க வரமாட்டேன்னு சொன்னது ரொம்ப தப்பு. மழையே இடிஞ்சு விழுந்தாலும் மனம் தளராத என் அண்ணன். நான் வாழா வெட்டியா இருக்கிறத பார்த்தா அவர் தாழ்ந்துக்க மாட்டான்னு தான் நான் வரல. மரியாதை உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சத்தியமா சொல்லுங்க, பெரிய பண்ணைய தலைவர் பாண்டியன் தாங்க கொலை பண்ணாரு. இப்படி எல்லாம் கேட்ட உண்மையை சொல்ல மாட்டேன். அவனை இங்க எடுத்துட்டு வாங்க. சமாதிக்கு பால் மட்டும் ஊத்தின போதாது, அந்த பாண்டியனுடைய ரத்தத்தை ஊத்தணும். அப்பதான் உங்க அப்பா ஆத்மா சாந்தி அடையும். பாண்டிய வெளியே வரணும்னா உங்க அம்மா சமாதிய. மாப்பிள மாப்பிள நம்ம பரம வீரன் பாண்டிய ஜெயில இருந்து தப்பிச்சாச்சு. இப்பதான் மூளைக்கு வேலை கொடுக்கணும். தயாராவுங்க. அப்படியா? போலீஸ்ல பாண்டிய சிக்கிறதுக்குள்ள கதையை நான் முடிச்சிடுறேன். மாப்பிள ஏன் இந்த வீண் சிரமம்? மாமா அப்பாவை கொலை பண்ண விட மாட்டேன். வெடி வச்ச ஒண்ணு வெட்டி புதைக்காம விட மாட்டேன். எங்க அப்பாவுக்கு சமாதி கட்டினவங்கள நானும் சும்மா விட அடிமையாட கூடாதுன்னு தான் தடுக்கிறேன். உனக்கு பூ மட்டும் சாதாரணமா இருக்கலாம்,
ஆனா அந்த பூவையும் பொட்டையும் உனக்கு தரணும்னு கட்டின புருஷனையும் ஒத்துக்கிட்டு வந்தாலே என் தாய். அவங்களோட பொட்டாளிச்ச உங்க அண்ணன் சும்மா விட மாட்டேன். என்ன சொல்றீங்க? இவன் யார் தெரியுதா? எங்க பிள்ளையாள். உண்மையை சொல்லு. பெரிய ஐயா உங்க மாமா கொலை பண்ணிட்டு அந்த பெரிய ஐயா மேல போட்டாரு. அதுக்கு பொய் சாட்சி சொன்னாங்க. சமாதிக்கு வேடிக்கை செஞ்சாங்க. அவளுக்கு சாதகமா உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சாங்க. அவனுக்கு முதல்ல சாமணி அடிப்போம். பூவோடும் பொட்டோடும் இருந்த உங்களை எந்த கோலத்துக்கு ஆளாக்குனானே அவனை? என்ன மாமலை அப்படி பாக்குறீங்க? மாமலை பொண்ணவனோட ரத்தத்தோட வந்து நிப்பீங்க பார்த்த பெருங்கையோட நிக்கிறீங்களே மாப்பிள்ள. என்ன அப்படி பாக்குறீங்க? மணிகாரு கோபப்படக்கூடுது. ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு. அம்மா காரு வீடு குருக்கு மூட்ல லேது. லோக்கல் கழிச்சு போங்க. வெள்ளண்டி வெள்ளண்டி இப்படி மாறிட்டானே. அவருக்கு எவரை சூசினாலும் பாண்டியன் போல தெளிசு போல் இருக்கு. பிச்சு வாடு. அவர் கையில எந்துக்கும் கழுத்து கொடுத்தாரு. என் தலையெழுத்து நல்ல நேரத்துல நீ வந்து காப்பாத்தின. அவரு ரொம்ப ஹீட்ல இருக்காரு. அவருக்கு இத்த வேசி அட்ல சேசி கூச்சி